அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முருகன். நம்ம சேனல் தான் தமிழ் பயிரலை. இன்று நாம் பார்க்க போவது கவர்மெண்ட் வேலைக்கு எந்த வெப்சைட் மூலமாக நம்ம சர்ச் பண்ணுறது, டெய்லி அப்டேட்டை நம்ம எப்படி சர்ச் பண்ணுறதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பெஸ்ட் வெப்சைட்டு ரெக்யூமெண்ட் குருன்னு ஒரு வெப்சைட் இருக்குது. இது டாப் டென்னில் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது இந்த வெப்சைட்டு. ஆல் இண்டியா கவர்மெண்ட் எக்ஸாம், எல்லா எக்ஸாம் அப்டேட்டும் டெய்லி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு ரொம்ப முக்கிய தகவல் இந்த வெப்சைட்டில் கிடைக்கும். எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு முக்கிய தேவை இன்ஃபர்மேஷன் தான். அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டான வெப்சைட்டில் கரெக்டான டைம் கிடைச்சா அவங்க ஈஸியாக அப்ளை பண்ணி எந்த வேலைக்குனாலும் ஈஸியாக அப்ளை பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஜாப்பை பெறலாம். அப்படி ஒரு வெப்சைட்டை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன். நிறைய பேர் தமிழ் அண்ட் கைடை தான் யூஸ் பண்ணியிருப்பீங்க அந்த வெப்சைடு. அதோட இந்த வெப்சைட் வந்து இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷனை நீங்கள் கலெக்ட் பண்ணலாம். நிறைய கவர்மெண்ட் ஜாப்பு, பேங்க் எக்ஸாம், யூபிஎஸ்சி எக்ஸாம், இப்படி நிறைய எக்ஸாம் இருக்குது. இந்த வெப்சைட் வந்து ரொம்ப பெஸ்ட்டான வெப்சைடு. டெய்லி அப்டேட், ஜாப் அப்டேட் நியூஸை டெய்லி போடுவாங்க. உங்களுக்கு இந்த நியூஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டேட்டாவை கலெக்ட் பண்ணி டெய்லி என்னென்ன எக்ஸாம் போடுறாங்க அதுதான் ரொம்ப முக்கியம். அதை தேடி பிடிச்சி அதுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு முக்கியமானது இன்ஃபர்மேஷன் தான். எந்தெந்த எக்ஸாம் இருக்குதுன்னு இன்ஃபர்மேஷன், கரெக்டான இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய பேர் போடுறதுனால நியூஸ் அவங்களுக்கு டைரெக்டாக போய் சேர முடியுது. அவங்க மனசு வந்து குழப்பி எந்தெந்த வெப்சைட்டில் எந்த டேட்டா கரெக்டாக இருக்குன்னு அவங்களுக்கு ஒரு டவுட் வரும். எல்லாத்துக்கும் உங்களுக்கே டவுட் வரும் எந்தெந்த வெப்சைட்டில் டேட்டா வந்து கரெக்டாக இருக்கும்னு. சிலது எக்ஸ்பைரி ஆன இதாக போட்டிருப்பாங்க, ஆனால் இதில் அப்படி கிடையாது. என்ன டேட்டில் அப்ளை பண்ணோம், லாஸ்ட் டேட் என்னதுன்னு கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. இந்த வெப்சைட்டில் எனி டிகிரின்னு கொடுத்து ஆனால் அங்கே உங்களுக்கு தேவையான டிகிரி வந்து அங்கே இருக்காது. இப்போ சயின்ஸ் படிச்சிருப்பீங்க, அது ஒரு டிகிரி தான், ஆர்ட்ஸ் ஒரு டிகிரி தான். ஆனால் ஆர்ட்ஸ் எனி டிகிரின்னு தான் அங்கே போடுவாங்க தமிழன் கையில். இது வந்து அக்யூரேட்டாக இருக்கும் இந்த வெப்சைடு. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த வெப்சைட்டில் நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். நாட்டிலருந்து எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் தான் ரொம்ப முக்கியமானதாக தெரியும். அதை விட நிறைய எக்ஸாம் இருக்குது, பேங்க் எக்ஸாம் இருக்குது, ரயில்வே எக்ஸாம் இருக்குது, இன்னும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வந்து அதிகமாக இருக்குது. நிறையா கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனிக்கு ரிலேட்டடாக எக்ஸாம் எழுதலாம். ஆனால் அந்த எக்ஸாம் வந்து இங்கிலீஷில் இருக்கிறதுனால இங்கே தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸு அவ்வளோவா எழுத மாட்டாங்க, ஒன்லி டிஎன்பிஎஸ்சி தான். நீங்கள் எந்த தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸை கேட்டாலும் அவங்க டிஎன்பிஎஸ்சி தான் மொதல் வார்த்தை வரும். மற்றதை தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு தமிழ் லாங்குவேஜ் மட்டும் தான் ஓரளவுக்கு தெரியும், இங்கிலீஷ் லாங்குவேஜே அவ்வளோவா படிக்க மாட்டாங்க. காலேஜ் டிகிரி முடித்தவங்களுக்கு கூட இங்கிலீஷ் அவ்வளோ ஓர தெரியாது. லாங்குவேஜால் எவ்வளோ எக்ஸாம் மிஸ் பண்ணுறாங்க, நிறைய எக்ஸாமை சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமை மிஸ் பண்ணுறாங்க. நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் இந்த வெப்சைட்டில் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்குது, இப்படி நிறைய எக்ஸாமையும் தொகுத்து ஒரே வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட் ரெக்யூர்மெண்ட் குருன்னு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் மூலமாக நீங்கள் சர்ச் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் டைரெக்டாகவும் கூகுளில் போய் சர்ச் பண்ணலாம். இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பை நிறைய இது கொடுத்துருப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான் எது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான் அதிகமாக நம்ம எழுதணும். அதில் தான் ரொம்ப வேலை வாய்ப்பு அதிகமாக கொட்டி கிடக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட்னால் கொஞ்சம் பேருக்கு தான் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும். சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் தான் அதிக பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும். நிறைய கம்பெனி, புது புது கம்பெனி சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஆரம்பிக்கும். அது மூலமாக தான் நிறைய வேலை வாய்ப்பை உருவாக்க முடியும். இப்போ லட்சக்கணக்கான ஜாப் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுதான் கொடுப்பாங்க வேலைவாய்ப்பு. நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்லனா கொஞ்சம் ரெக்கமெண்ட் தான் வரும். அதே சென்ட்ரல் கவர்மெண்ட் ரயில்வே, பேங்க் எக்ஸாம் இப்படின்னா நிறையா ரெக்கமெண்டு, 1000, 2000 வரும் ரெக்கமெண்ட். அதில் நீங்கள் ஈஸியாக பாஸ் ஆகலாம். நீங்கள் எவ்வளோ எக்ஸாம் எழுதுறீங்களோ அதுக்கு ஏற்றாப்பில் உங்களுக்கு நாலேஜ் வளரும், ஈஸியாக உங்களுக்கு பாஸ் ஆகிடலாம். 2 வருஷத்துக்குள்ளே நீங்கள் எல்லா எக்ஸாமும் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கும். எல்லாத்துலேயும் பேசிக்கான க்வெஸ்சன் இருக்கும். மேத்தமெட்டிக்ஸ்னால் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் கேட்பாங்க. லாஜிக்கல் ரீசனிங் இப்படி நிறையா இது. வெப்சைட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஃபஸ்ட்டு இருக்கும், அடுத்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்பு. ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்பு எல்லா ஸ்டேட்டுக்கும் இருக்கும். அதை நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா தமிழ்நாடு, நீங்கள் எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அந்தந்த ஸ்டேட் ஜாப்பை நீங்கள் சூஸ் பண்ணி இல்லை நீங்கள் சர்ச் பண்ணலாம். நீங்கள் டெய்லி இதை யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஓரளவு நாலேஜ் கிடைக்கும். எந்தெந்த வேகன்ஸி எப்பப்போ வருதுன்னு இந்த வெப்சைட்டை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, டெய்லி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எல்லா இன்சூரன்ஸு, லைஃப் இன்சூரன்ஸு, செபி, எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் இப்படி நிறையா செக்டார் இருக்குது. செக்டாருக்குள்ள நீங்கள் வேலை பார்க்கும்போது
உங்களுக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். டிஎன்பிஎஸ்சியை மட்டும் நம்பி இல்லாமல் ஜென்ரல் கவர்மெண்ட் செக்டார் எதுனா இருக்கும் அதில் பண்ணலாம். அதுக்கடுத்து டிவிஎஸ் விப்ரோ இப்படி டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் இப்படி நிறைய கம்பெனி இருக்குது, அதுலேயும் நீங்கள் போய் சேர்ந்து வேலை வாய்ப்பை உருவாக்கலாம். வேலை வாய்ப்பு வந்து எல்லாத்துக்கும் ஈக்குவலாக நீங்கள் சர்ச் பண்ணணும். டிஎன்பிஎஸ்சி மட்டும் தான் அதிக பேர் சர்ச் பண்ணுவாங்க, அதுக்கு ஈக்குவலாக எல்லா ஜாப்பையும் நீங்கள் சர்ச் பண்ணணும். டிஎன்பிஎஸ்சியை மட்டும் நீங்கள் சர்ச் பண்ணாமல் எல்லா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கெங்கேயோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அதுக்கெல்லாம் அப்ளை பண்ணி நீங்கள் ஒரு வேலைவாய்ப்பை தேடிக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து நீங்கள் ஹையர் லெவலுக்கு பொசிஷனுக்கு நீங்கள் போகலாம். இது நிறையா இது இருக்குது, யூபிஎஸ்சி எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி இப்படி நிறையா.